Thank you.
நல்மைப்பரின் குரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்பதற்கு முன்பு நாம் தலைவணங்கி ஜபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமே. இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் அந்நிய தேவர்களை வழிபடும் இயேசபேலை திருமணம் செய்து கொண்டான். இயேசபேலை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் ஆகாப் இயேசபேலின் தெய்வமாகிய பாகாலை வழிபட ஆரம்பித்தான். இஸ்ரவேல் தேசமும் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவை தள்ளிவிட்டு பாகாலுக்கு வழிபாட்டை ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை எச்சரித்தார். அவர்கள் செய்த இந்த காரியத்திற்காக தேசத்தில் பஞ்சத்தை அறிவிக்கும்படியாக அவர்கள் மத்தியில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். எலியா தீர்க்கதரிசி ஆகாப்புக்கு முன்பாக நின்று தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னான். இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த பின்பு கர்த்தர் எலியாவின் ஆகாப் சமூகத்திலிருந்து கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு கட்டளையிட்டான். எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால் கேரித் ஆற்றண்டைக்கு சென்று அங்கே போய் தங்கியிருந்தான். எலியா தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றிற்கும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்தவனாக அவன் வாழ்ந்து வந்தபடியினால் கர்த்தருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சத்தியத்தில் பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:2-3 வசனங்களில் இப்படியாக எழுதியிருக்கிறது, நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு என்றார். போய் ஒளித்து கொண்டிரு என்பது தேவனுடைய கட்டளை. அவரது கட்டளைக்கு எலியா எந்தவித மாறுதரமும் சொல்லாமல் அந்த கட்டளைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். அவனை கேரித் ஆற்றண்டைக்கு கொண்டு சென்று கர்த்தர் அவனை போஷித்து பாதுகாத்தார் என்று சத்தியத்தில் பார்க்கிறோம். 1 Kings 17:6 பாருங்கள், நான் வாசிக்கிறேன். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று இங்கே எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் சட்டப்படி காகங்கள் தீட்டான பறவைகளாக சத்தியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆயினும் கர்த்தர் இந்த தீட்டான காகங்களை கொண்டு போஷித்தார் என்று சத்தியத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் ஆகாரத்தை கொண்டு செல்வதற்கு காகத்தை பயன்படுத்துகிறாரே தவிர அந்த ஆகாரத்தை கொடுத்தனுப்பியது கர்த்தர். அதுதான் அங்குள்ள சிறப்பம்சம். ஆகாரத்தை காகம் கொண்டு சென்றாலும் அதை கொடுத்தனுப்பியது நம்முடைய தேவாதி தேவன். ஆகையால் இஸ்ரவேலுக்கு தேவன் அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது மன்னாவினால் எப்படி அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தினாரோ அதுபோல எலியா தேசத்தில் பஞ்சமாக இருந்த அந்த நாட்களில் கேரித் ஆற்றண்டையில் வைத்து அவனை போஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 7 Kings பார்க்கிறோம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆற்றின் தண்ணீர் இல்லாத போதிலும் எலியா அவன் அந்த இடத்திலேயே தங்கியிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆற்றின் தண்ணீர் இல்லாத போதிலும்
அவன் வேறெங்கும் செல்லவில்லை. ஏனென்றால் அடுத்த தேவனுடைய கட்டளை என்னவாக இருக்கும் என்று தேவனுடைய கட்டளைக்காக அவன் காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழிநடத்துதல் ஒருபோதும் அவருடைய கிருபையால் நம்மை காக்கப்படாத ஒரு இடத்திற்கோ அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு இடத்திற்கோ ஒருபோதும் வழிநடத்துவதில்லை. அவர் எங்கெல்லாம் நம்மை வழிநடத்துகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை தொடரும். அவர் எங்கெல்லாம் நம்மை வழிநடத்துகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அப்படியாகத்தான் எலியா தேவனுடைய கட்டளைக்காக காத்திருந்தான். ஆற்றின் தண்ணீர் வற்றி போன போதிலும் அவன் தானாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை, கர்த்தருடைய கட்டளைக்காக காத்திருந்தான். ஏசாயா 33:15-16 வசனங்களை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கண்மலைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். நம்முடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் தான் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும் என்று இங்கே கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பஞ்சத்தால் ஆற்றின் தண்ணீர் வற்றி போன போதிலும் கர்த்தர் எலியாவை காப்பாற்ற மற்றொரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக 1 வருஷ காலம் கேரித் ஆற்றண்டையில் பாதுகாப்பாக வைத்து போஷித்த கர்த்தர் இப்பொழுது பஞ்சத்தின் காரணமாக ஆற்றின் தண்ணீர் வற்றி போன நிலையில் எலியாவை மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே வைத்து அவனை பாதுகாக்கவும் போஷிக்கவும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆக சாரிபாத் என்ற ஊர் பெனிக்கியா என்ற நாட்டில் இருக்கிறது. இந்த பெனிக்கியா என்ற நாடு எலியா இருந்த கேரித் ஆற்றண்டையிலிருந்து கிட்டத்தட்ட 100 மைல் தொலைவில் இருக்கிறது. அவ்வளவு தொலைவில் உள்ள அந்த ஊருக்கு செல்லும்படியாக கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். இந்த பெனிக்கியா நாடு எப்படிப்பட்டது என்றால் இஸ்ரவேலருக்கு எதிரான ஒரு நாடு. ஆக இஸ்ரவேலின் எதிரிகள் குடியிருக்கக்கூடிய புறஜாதிகள் நிறைந்த இந்த பெனிக்கியாவுக்கு செல்லும்படியாக கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். எதிரிகள் இந்த எலியாவை போஷிக்க முடியுமா? அவர்கள் எலியாவுக்கு அடைக்கலம் கொடுப்பார்களா? அதிலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற அந்த நாட்களில் ஒரு ஏழை விதவை தனக்கே ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் எலியாவுக்கு என்ன கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட கேள்விகளின் மத்தியில் 1 வருஷ காலம் கேரி ஆற்றண்டையில் வைத்து எலியாவை போஷித்த கர்த்தர் இப்பொழுது இவ்வளவு தூரத்தில் உள்ள இந்த அந்நியர்களுடைய தேசத்திற்கு செல்லும்படியாக கட்டளை எடுக்கிறார். இந்த பெனிக்கியா ஏசபேல் உடைய சொந்த ஊராகிய சீதோன் பட்டணத்திற்கு மிகவும் அருகில் உள்ள ஒரு இடம். ஏற்கனவே ஏசபேலும் ஆகாப்பும் எலியாவுடைய உயிருக்கு அவர்கள் ஆபத்து விளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த காரணத்தினால்தான் கர்த்தர் கேரித் ஆற்றண்டையில் கொண்டு போய் அவனை பாதுகாத்தார் என்று நாம் சத்தியத்தில் பார்க்கிறோம்.
இப்பொழுது அதே யேசபேலின் சொந்த ஊருக்கு அருகில் செல்லும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் எதை கண்டும் எலியா அஞ்சவில்லை. கர்த்தருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த பெனிக்கியாவுக்கு அவர் கடந்து செல்வதை பார்க்கிறோம். சாரிபாத் என்ற ஊருக்கு சென்று அங்கே அந்த விதவையை சந்திக்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு ஏழை விதவையிடம் அனுப்பியதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு முன்பு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வாட்ச்மேன் நீ என்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். கொடுப்பவரை நோக்கி நம் கண்களை நிலைநிறுத்துவதற்காக கடவுள் அடிக்கடி தனது விநியோக வழிகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று. அதாவது கொடுக்கும் கர்த்தரை நோக்கி நம் கண்களை நிலைத்திருக்க செய்வதற்காக கர்த்தர் அடிக்கடி தனது விநியோக முறைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறாராம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் அநேக முறை நம்முடைய தேவைகள் அதிகமாக சந்திக்கப்படும் பொழுது நாம் கர்த்தரை தேடுவதே இல்லை. எப்பொழுது நாம் ஒன்றுமில்லாதவர்களாக அமர்ந்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கர்த்தரை நாம் தேட நினைக்கிறோம். ஆகையினால் எப்பொழுதும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற கர்த்தர் திடீரென்று அதை நிறுத்திவிட்டு தன்னுடைய விநியோக முறையை அவர் மாற்றுகிறார். நாம் கர்த்தருடைய நம்பிக்கையை நிலைத்திருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்படித்தான் கேரித்தாற்றண்டையில் ஒரு வருஷ காலம் வைத்து போஷித்த பாதுகாத்த கர்த்தர் அங்கு ஆற்றின் தண்ணீர் வற்றி போன சூழ்நிலையில் மீண்டும் எலியாவை அங்கிருந்து புறப்படச் செய்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெற செய்கிறார். அதாவது ஒன்றுமில்லாத இடத்தில் கர்த்தர் எப்படி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறார் என்பதை எலியா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கர்த்தர் ஒருவேளை வைத்திருந்திருக்கலாம். நம்மில் அநேகர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்முடைய வளங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் முன்பாக ஏராளமாக எனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏற்கனவே நமக்கு அநேக தேவைகளை சந்தித்திருக்கிறார். தேவைகள் நமக்கு பூர்த்தி செய்த போதிலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், நம்முடைய தேவைகள் முற்றிலும் காலியான பின்பும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதிக்க விரும்புகிறார். ஆகையால் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர்மேல் பற்றுதலாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை நோக்கி பார்ப்பதற்கு முன் அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட எலியா அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைவதை இந்த சத்தியத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் காகங்களையும் விதவையையும் கொண்டு எலியாவை போஷிக்க அவர்களை பயன்படுத்தியது போல நம்மையும் அநேகரை கொண்டு போஷிக்க கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் மேல் நம்பிக்கை கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் தயாராக இருக்கிறோமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எலியாவை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் மாற முடியும் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த உலகமே ஸ்தம்பித்து போன ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த உலகம் பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறது. அநேகர் தங்களுடைய வேலையை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய வியாபாரத்தை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய தொழிலை இழந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழந்தவர்களாக அடுத்த நேரத்திற்கு நமக்கு உணவை கொடுப்பது யார் என்ற கேள்விக்குறியோடு கூட அநேகர் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒன்றுமில்லையே, என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகவில்லையே என்று அங்கலாய்ப்பதை நாம் விட்டுவிட்டு எலியாவை போல கர்த்தருடைய சமூகத்தில் ஆற்றின் தண்ணீர் வற்று போன போதிலும் நாம் பொறுமையோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய விநியோக முறையை மாற்றி மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று அல்லது மற்றவர்கள் மூலமாக நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தயாரா? கர்த்தருடைய சமூகத்தில் எலியாவை போல உங்களை ஒப்புவீங்கள். அப்பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்,
உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்கள் மேல் தங்கியிருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் காகங்களை கொண்டும் ஏழை விதவையை கொண்டும் எலியாவை போஷித்த கர்த்தர், எங்களையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறீர். எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். எல்லாரும் எங்களை கைவிட்ட ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இந்த உலகத்தில் எங்களை கைவிட்ட போதிலும், கைவிடாத தேவன் நீ ஜீவனுள்ள கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களியவர் நீ உண்மையுள்ளவர். ஆண்டவரே, எப்போதும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மேல் நம்பிக்கை கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மேல் நாங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலையும் நீர் எங்களுக்கு சாதகமாக மாற்ற வல்லவர். நீர் சர்வ வல்லவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரே, எங்களை நீர் பொறுப்பேற்றுள்ளோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும், எங்களுடைய கண்ணீரை துடைத்து, எங்களுடைய கவலையை போக்கி, எங்களுடைய வேதனையை நீக்கி தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி முதற்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் நீர் பொறுப்பேற்றுக்கொள். எங்கள் இரட்சகரும் அருமை மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நலப்பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. बस गए जिंदगी भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए दिल में ऐसा बस गए जिंदगी भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए सुने खींच निकाला संजीरों में जो जकड़ा हुआ था तोड़कर उनको आजाद है किया डर डर के मैं जो जी रहा था डर से मुझको इसने खींच निकाला संजीरों में जो जकड़ा हुआ था तोड़कर उनको आजाद है किया तुम दिल में ऐसे बस गए जिंदगी भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए दिल में जामे उठो पे आंखों में तू है दिल में जामे उठो पे आंखों में तू है दिल में जामे उठो पे आंखों में तू है दिल में जामे उठो पे आंखों में तू है तू ही है तू ही है तू ही है राजा तू ही है तू ही है तू ही है तू ही है यीशु तू ही है तू ही है तू ही है तू ही है यीशु तू ही है तू ही है तू ही है राजा तू ही है तू ही है तू ही है तू ही है राजा तू ही है तू ही है तू ही
जा में उठो पे आंखों में तू है दिल में जा में उठो पे आंखों में तू है மறப்பாய் மேய்ப்பனை மந்தை சீதரும்